ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். உப்பை கொட்டினால் துரதிருஷ்டம் என்று ஏன் சொல்கிறார்கள் தெரியுமா? வாங்க பார்ப்போம். நம் முன்னோர்கள் எதற்காக இந்த பழக்கங்களை கொண்டு வந்தார்கள், இதன் பின்னணியில் இருப்பவை என்னவென்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். மாலையில் பூ பறிக்க கூடாது என்பதற்கு என்ன காரணம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மாலை நேரங்களில் பூ பறித்தால் அது வீட்டிற்கு நல்லதல்ல என்று சொல்வார்கள். இதற்கு காரணம், செடிகளில் பூச்சி பாம்பு போன்றவை இருக்கும். இருட்டில் இவை இருப்பது தெரியாமல் நாம் அருகில் சென்றால் அது நம்மை கடித்துவிடும். உப்பை கொட்டினால் துரதிருஷ்டம் என்று ஏன் கூறுகிறார்கள்? இடைக்காலங்களில் உப்பு என்பது மிகவும் விலை உயர்ந்த பொருளாக இருந்தது. மேலும் அதனை மருத்துவத்திற்காக பயன்படுத்தினார்கள். அதனால்தான் உப்பை கொண்டு செல்லும் பொழுது அதனை கவனமாக எடுத்து செல்ல அறிவுறுத்தப்பட்டு பின்னாட்களில் இந்த பழக்கமே பின்பற்றப்பட்டது. மாவிலையில் தோரணம் ஏன் கட்டுகிறோம் என்பதை பார்க்கலாம். நல்ல நாட்களிலும் சிறப்பு சந்தர்ப்பங்களிலும் நம் உறவினர்களோடும் நண்பர்களுடனும் சேர்ந்து ஒரே இடத்தில் கூடி வருகிறோம். ஒளி சேர்க்கை என்பது தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடுகளில் எடுத்து ஆக்சிஜனை கொடுக்கிறது. இந்த செயல்முறை ஆக்சிஜன் சுழற்சியில் உதவுகிறது மற்றும் இதை ஒட்டி அறை வெப்பநிலையை ஒரு உகந்த அளவில் வைத்திருக்கிறது. மற்ற தாவரங்களுக்கு ஒப்பான ஒளி சேர்க்கை செயல்பாட்டில் மாம்பழ இலைகள் மற்றும் வேப்பம்பூவில் உள்ள இலைகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வேப்பம் கூட பாக்டீரியாவை சுத்தப்படுத்தும். வெப்பநிலையை குளிர்ச்சியாகவும் காற்றை சுற்றுவதற்கும் மாயிலை மற்றும் வேப்ப இலைகள் அனைத்தும் கதவுகளில் கட்டி வைக்கிறோம். குழந்தைகளுக்கு ஏன் தாயத்து கட்டுகிறோம் என்பதை பார்க்கலாம். குழந்தை பிறந்தவுடன் அதன் தொப்புள் கொடியை காய வைத்து பொடியாக்கி தாயத்தினுள் அடக்கி குழந்தைகளுக்கு கட்டுவார்கள். பிற்காலத்தில் குழந்தைகளுக்கு ஏதேனும் நோய் ஏற்பட்டால் அந்த தாயத்தினுள் உள்ள பொடியை பாலிலோ நீரிலோ கலந்து கொடுக்க சொல்வார் வைத்தியர். எப்படிப்பட்ட நோய்களையும் குணப்படுத்தும் ஆற்றல் பெற்றது இந்த பொடி. ஸ்டெம் செல் ரிசர்ச் என்ற பெயரில் மேற்கத்திய நாடுகள் மேற்கொண்டு வரும் ஆய்வுகளை நம் முன்னோர்கள் ஏற்கனவே அறிந்து வைத்துள்ளனர். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் உங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.